வாட்டர் மேனேஜ்மெண்ட் துறையில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய நேச்சர் ரிஃப்ளெக்ஷன் கன்சல்டன்சி சர்வீசஸ் நிறுவனத்தை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம். நிறுவனத்தினுடைய உரிமையாளர் திருமதி சுசித்ரா அவர்கள் நம்மளுடைய நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள நம்ம நேயர்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கறத கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்களேன். தமிழில் சரியாக சொல்லணும்னா நீர் மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதோட கான்செப்ட் வந்து மக்கள் எப்படி புரிஞ்சு வச்சுருக்காங்கன்றது தான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபடுது. நான் முத முதல்ல ஒரு 10-13 இயர்ஸ் பேக் இதை ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து இன்டிகிரேட்டட் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அந்த கான்செப்டை முன் வச்சு தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அதை வந்து யாருமே இட்ஸ் நாட் வெல் ரிசீவ்டு பை எனி ஒன் பிகாஸ் தே திங்க் வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா பிளம்பிங் ஒர்க் இல்லை கிரவுண்ட் வாட்டர் வந்து டிஸ்கவரி ஆஃப் த பாயிண்ட்ஸ் அப்படி தான் அவங்க வந்து நினச்சிக்கிட்டாங்க. ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப பெரிய கான்செப்ட் ஃபார் திஸ் க்ரோயிங் சிட்டிஸ் லைக் சென்னை சிட்டிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஓஎம்ஆர் அண்ட் இசிஆர் அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வெர்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு வெர்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸும் 1000 அப்பார்ட்மெண்ட்ஸ், 300 அப்பார்ட்மெண்ட்ஸ், 500 அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாங்க. அண்ட் தே திங்க் ஒரு 10 போர்வெல் போட்டால் அவங்களுக்கு தேவையான தண்ணி கிடைச்சி இல்லைன்னா வெளியிலேருந்து சோர்ஸ் பண்ணிக்கலாம், லாரி வாட்டர் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஹவு லாங் இட் வில் சஸ்டெயின் அப்படின்றது யாருமே வந்து அவ்வளோவா யோசிக்கல அப்படின்னு தான் நான் சொல்லேன். ஸோ பீப்புள் வந்து ஒரு ஒரு டெவலப்மெண்ட் வந்து இவ்வளோ வேலை போகும் பின்னாடி, ஸோ இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ்னால அதுக்கு வந்து வேல்யூ கம்மியாகலாம், ஃப்யூச்சரில் வந்து அதுக்கு வேல்யூ இல்லாமலும் போகலான்ற அந்த ஆஸ்பெக்டே யாருக்கும் இல்லை. ஏன்னா வந்து ஒரு டெவலப்மெண்ட் வந்தால் அதால் வந்து நிலம், நீர், காற்று, அந்த ஏரியாவோட ஃப்ளோரா ஃபானா லைக் தாவரங்கள், விலங்குகள் அண்ட் த சோஷியல் இம்பேக்ட் இதெல்லாம் எப்படி வந்து பாதிக்கப்படுங்கிறது தான் வந்து என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டோட கோல். ஸோ அதில் ஒன்று தான் இன்டகிரேட்டட் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு. ஆக்சுவலாக வந்து 2 lakh square feet அண்ட் அபவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கண்டிப்பாக வந்து ஆஸ் பர் இஏஏ டேர்ம்ஸ் வந்து அவங்க வந்து சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் போடணும். ஸோ அது போட்டு அந்த ட்ரீட் பண்ண வாட்டர் வந்து சஸ்டெயினபிள் பேசிஸில், அதாவது அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி பேராமீட்டர் இருக்குது, இந்த குவாலிட்டியில் தான் அதை வெளியில் விடணும்னு அந்த மாதிரி எவ்ரிடே ட்ரீட் பண்ணி அது வந்து ப்ராப்பராக வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அந்த சீவேஜ் டிஸ்போசல் எங்கே போகுது, இதையெல்லாம் மானிட்டர் பண்ணி இதெல்லாம் கரெக்டாக சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோசித்து யாருமே வந்து பிளான் பண்ணதில்ல. ஸோ என்னோடய கான்செப்ட் நான் முடிஞ்ச வரைக்கும் ரீயூஸ் சிஸ்டம்ஸ், இப்போ வந்து லாண்ட்ரி வேஸ்ட் வருது அது வந்து ஒன்லி சோப்பு வாட்டர் தான். ஸோ சோப்பு வாட்டரை மட்டும் தனியாக ட்ரீட் பண்ணலாம், ஏன்னா அதில் ரொம்ப பாக்டீரியா இருக்காது, ஏன்னா சோப்புங்கிறதே ஒரு பாக்டீரியா கில்லர் தான். ஸோ அந்த லாண்ட்ரி வேஸ்ட்டை மட்டும் தனியாக ஒவ்வொரு வாஷிங் மிஷின் லைனையும் எடுத்து அதுக்குன்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. பாத்ரூம் வேஸ்ட்லயாவது கொஞ்சம் வந்து யூரின் வேஸ்ட் இதெல்லாம் கலந்து இருக்கலாம் ஹியூமன் வந்து இதெல்லாம், பட் வந்து வாஷிங் மிஷின் லைனுங்கிறது வந்து பியூர் சோப் வாட்டர். ஸோ அதை செப்பரேட் பண்ணி அதுல இருந்து ஒரு ரிகவரி எடுக்கலாம், அப்போ வந்து வாட்டரை சேவ் பண்ணலாம். அதே மாதிரி ஹியூமன் சீவேஜ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ட்ரீட் பண்ணி லேண்ட்ஸ்கேப்பிங் பொறுத்து போயிட்டு ஃபர்தராக அதை வந்து இன்னும் ட்ரீட் பண்ணி அதை வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ரீசார்ஜ் அதுக்குன்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது, அதுக்கு வந்து இது பண்ணலாம். அந்த காலத்தில் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணும்போது ஒரு கிணறு இருக்கும். ஸோ நம்ம அந்த வயலுக்கு தண்ணி போகும்போது அது பூமிக்கு அடியில் ஊறி போய் நேச்சரோட ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம்னா தானாகவே அது ஓப்பன் வெல்க்கு திரும்பி வரும். ஸோ அந்த கிணறுல எப்பயுமே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஒன்லி எக்ஸ்ட்ராக்ஷன் தான் எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனால் திருப்பி கொடுக்கறது இல்லை நம்ம. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் வந்து சஸ்டெயினபிளாக இருக்காது அப்படிங்கிறத வந்து நான் 10 இயர்ஸ் முன்னாடி யோசிச்சு தான் நான் வந்து ஐ ஹவ் ஸ்டார்டட் திஸ் கன்சல்டன்சி சர்வீசஸ்.
பட் அப்போ வந்து பீப்புளுக்கு இதெல்லாம் ரொம்ப புரியலை இந்த கான்செப்ட்ல. அண்ட் யாரும் இதுக்கு இம்பார்ட்டன்ஸும் பெருசாக கொடுக்குறேன்னு தான் நான் சொன்னேன். ஆனால் இப்போ உணர்றாங்க அதை. ஸோ உணர்ந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ரீயூஸ் பண்ண முடியும் அப்படின்றது வந்து ஒவ்வொருத்தருமே, ஏன்னா வாட்டர் வந்து இன்னைக்கு வந்து அட் காஸ்ட், முன்னாடி கிடைச்ச மாதிரி இப்போ இல்லை, இன்னும் ஃபியூச்சரில் வந்து ரொம்ப டிமாண்ட் அதிகமாகும். ஃப்ரெஷ் வாட்டர்லாம் வந்து அதோட இதெல்லாம் அதிகமாக இருக்கும் பர்ச்சேஸ் பண்ணுற இதெல்லாம் ரேட்ஸில். அதனால் பீப்புள் வில் கோ ஃபார் ரீயூஸ் சிஸ்டம். ஸோ இனிமேல் தான் பீப்புள் வில் கிவ் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்டெகிரேட்டட் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து நான் வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸு, ஒரு ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தேவைன்னு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு தெருவுலேருந்தே நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெரு இருக்குன்னா அதில் ஒரு 50 வீடு இருக்குன்னா அத்தனை பேரும் ப்ராப்பராக ரெயின் வாட்டரை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்களா? அத்தனை பேரும் அந்த தண்ணியை வந்து எங்கே போகுது? அது சரியாக ஹார்வெஸ்ட் பண்ணி அப்போ அவங்களுக்கு ஸ்டோரேஜ் எல்லாம் கொஞ்சம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட்டே கூட கிரியேட் பண்ணி தரலாம் ஸ்டோரேஜ் சிஸ்டம். ஸோ தட் அவங்களுக்கும் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் டிபெண்டன்சி கம்மியாகும். இப்போ வந்து ஒரு ரெடிமேடு டேங்க்ஸ்லாம் வருது, அப்போ ஒவ்வொரு ஒரு தெருவுக்கு ஒரு பிளான் பண்ணி, ஸோ இவ்வளோன்ட்டு அப்போது வந்து பீப்புளும் ஸ்டோர் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து அது எங்கே போகுது அந்த ரெயின் வாட்டர்? இன்றைக்கி அந்த பிளான் வந்து இல்லாதனால தான் வந்து சென்னை சிட்டியோட நிலைமை வந்து இன்றைக்கி இவ்வளோ மோசமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு தெருவுக்குமே நீங்கள் வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்ரோச், இன்க்ளூடிங் ரெயின் வாட்டர், சீவேஜ் டிஸ்போசல், இதெல்லாம் ப்ராப்பராக போயிட்டுருக்கா அப்படின்னு. ஸோ இதில் என்ன மிஸ்டேக் ஆகுதுன்னா, யாருக்குமே வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுலேருந்து ஒரு பேஷன்லாம் கிடையாது, அந்த ஆட்டிடியூட்லாம் வந்து ரொம்ப மிஸ் ஆகிருக்கிறத பார்த்தேன். காரணம் வந்து அந்த ஆட்டிடியூட்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதில் எவ்வளோ பேர் இப்போ வருஷத்துக்கு 50,000-70,000 பேர் வெளியில் வராங்க இன்ஜினியர்ஸ், அதில் வந்து சிவில், மெக்கானிக்கல், என்விரான்மெண்டல் சைன்ஸ், நீங்கள் 10,000 பேர் கூட எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு வருஷமும் 10,000 பேர், 10 வருஷத்தில் உங்களுக்கு 100,000 இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஸோ எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர்கிட்ட ஐடியாஸ் இருக்கும், நிறைய திறமைகள் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே இந்த ப்ராஜெக்ட், இந்த மெகா ப்ராஜெக்டை வந்து சின்ன சின்ன காம்பனண்ட்டாக பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தா அவங்களுக்கும் வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கான்ட்ரிபியூட் பண்ணோம் நம்ம நேச்சருக்கு அப்படின்னு ஒரு ஆசை வரும். ஒரு தெருவில் ஒரு இன்ஜினியர் அந்த மாதிரி இருப்பான்னு வச்சுக்கோங்க, ஐடென்டிஃபை பண்ணி அந்த தெருவுக்கோட வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை அவனுக்கு கொடுங்க, ப்ராஜெக்டை ஃபண்டு பண்ணுங்கள். ஸோ அவனும் வளருவான், அந்த பிரச்சனையும் தீரும். பட் இங்கே என்ன ஆகுது, நம்மளோட சிஸ்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குரூப்பு ஒரு கமிட்டி போட்டுருவாங்க, அவங்களால வந்து எவ்வளோ விஷயம் பார்க்க முடியும். ஆரம்பத்தில் வந்து மீடியாலாம் ஹைலைட் பண்ணும்போது இருக்கிற ஒரு எனர்ஜி, ஒரு ஆர்வம் வந்து நாங்கள் இதெல்லாம் சால்வ் பண்ணுவோம், பயங்கரமாக இதெல்லாம் சரி பண்ணிவிடுவோம்னு சொல்கிற ஆர்வம் வந்து ஒரு 5 நாள் கழிச்சு இருக்குது. அது வெயில் வந்ததும் திரும்ப அந்த மழைக்காலம் வந்ததும் தான் அது எல்லோரும் வந்து கத்தும்போது ஐயோ நாங்கள் ஏதாவது பண்ணுறோம். ஸோ எவ்ரி இயர் வந்து இப்படி தான் போயிட்டுருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து தெருவுக்கு ஒருத்தருக்கு அது ஒரு வேலை வாய்ப்பாக, ஒரு இன்ஜினியர் கண்டிப்பாக இருப்பாங்க தெருவில், அவங்ககிட்ட அந்த ப்ராஜெக்டை கொடுங்க. இந்த மகளிர் சுயோதவி குழு மாதிரி இளைஞர் குழுக்கள் எல்லாம் உருவாக்கிட்டு அவங்கக்கிட்ட ப்ராஜெக்டை வந்து இப்போ ஒரே சோர்ஸுக்கு போகுது, ஒரு அதை வந்து பிரித்து இத்தனை பேர் கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து சென்னை சிட்டி கூட ஒரு ஃப்ளட் ஃப்ரீ சிட்டியாக உருவாகும்ன்றது வந்து நான் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கிறேன். பட் யாரும் அதெல்லாம் வந்து வாங்கிக்கல. அதே மாதிரி கூவம் ரெஜிஸ்ட்ரேஷன், ஸோ 42 கிலோமீட்டர் வந்து ஹைலி பொல்யூட்டட், இப்போ வந்து இதை யார் சரி பண்ணுவாங்க? அதுக்குன்னு ஒரு கமிட்டி, ஒரு அமைப்பு அதெல்லாம் இருக்கும். ஸோ அதை பிரித்து பிரித்து இது மாதிரி டீம்ஸ் உருவாக்கி கொடுத்தா, ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸில் இந்த குரூப்புக்கு அப்படி கொடுத்தா கண்டிப்பாக அந்த கூவம் கூட கிளீன் சிட்டி ஆகிறதுக்கான என்கிட்ட அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது. நான் வந்து மெகில் யூனிவர்சிட்டியில் ஒரு கோர்ஸ் பண்ணும்போது இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும். ஸோ எனக்கு இந்த இன்டர்வியூனால எனக்கு அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா என்னோடய ஐடியா என்னென்னா, இந்த மாதிரி பல டீம்ஸ் உருவாக்கி எல்லாருக்கும் அந்த ப்ராஜெக்டை பிரித்து கொடுத்தா நிஜமாகவே ஒரு மெகா ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இண்டிவிஜுவலா இப்போ உங்களுடைய கான்செப்ட் படி ஒரு ஒரு வீட்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொன்னீங்க. அவங்க ஒரு ஒருத்தர் இண்டிவிஜுவல் ஹவுஸோ ஒரு இந்த அபார்ட்மெண்ட், இப்போ வந்து ஒரு இப்போ நீங்க இருக்கிற அபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்க அபார்ட்மெண்ட்லயே ரெயின் வாட்டர் வந்து அத்தனையும் ஹார்வெஸ்ட் பண்றீங்களா இல்லை அது அப்படியே தெருவுக்கு போதாங்கிறத நீங்களே பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து எப்படின்னா கிரவுண்ட் வாட்டர் தான் எடுத்து ரா வாட்டர் சாம்பிளை விட்டு மோட்டர் போட்டு யூஸ் பண்றீங்க. ஸோ மழை பெய்யும் போது அந்த மழை தண்ணியெல்லாம் அட்லீஸ்ட் ரா வாட்டர் சம்பவம் சின்ன ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வச்சு அந்த டஸ்ட் எல்லாம் அது ஃபில்டர் பண்ணி நேராக ரா வாட்டர் சம்பனா நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணுவீங்களா? இப்போ அந்த சிஸ்டம் இருக்காது. அப்போ ஒவ்வொரு வீடாக செக் பண்ணலாம், செக் பண்ணி அதெல்லாம் சிஸ்டம் கிரியேட் பண்ணாலே
நிறைய வந்து இந்த ரெயின் வாட்டர் ஃப்ளட்டிங் ப்ராப்ளம்லாம் வந்து சரியாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்களா? இன்னைக்கு மழை பெய்யுது, இன்னைக்கு சேர்ற தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ ஒவ்வொரு வீடும் அதை வந்து உண்மையிலே ப்ராப்பராக மழை அதெல்லாம் ஓகே, அதை விட்டுடுங்க. அந்த இது நூறு வீடு இருக்கு ஒரு தெருவில், மற்ற வாட்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு சின்ன ஃபிளாட்ல கூட ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா? இல்லை, என்ன பிரச்சனைனா இப்போ வந்து இதை சரியாக பிளான் பண்ணுறதுக்கு வந்து ஒரு காஸ்ட் இருக்குது, பைப்பிங் காஸ்ட்டு, ஃபில்ட்ரேஷன் காஸ்ட், இதை செலவு பண்ண முன்வர மாட்டுறாங்க பீப்புள். அதுதான் வந்து பிரச்சனையாக இருக்குது. இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே அந்த அந்த சிஸ்டம் வந்து இருக்காது. ஒரு ஃபில்ட்ரேஷன் யூனிட் போட்டு நீங்கள் இதை வந்து இப்போ வந்து அவங்க செய்யணும். அவங்க இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்டுக்காக செலவு பண்ணணும் போது நம்ம மக்கள்கிட்ட வந்து அந்த மனசு வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸோ நான் என்ன சொன்னால், கவர்மெண்ட்டே வந்து ப்ராப்பராக 100% ஹார்வெஸ்டிங் என்ஷூர் பண்ணுறதுக்கு வந்து இந்த சிஸ்டம்லாம் மிஸ்ஸிங்காக இருக்குதா, இவங்களே க்ரியேட் பண்ணி கொடுத்துடலாம். அப்போ வந்து ஒவ்வொரு நாளும் பேர மழை, உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் பேர் நீங்கள் ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ, அப்போ உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறீங்க, அப்புறம் ஃப்ளட்டிங்கும் வந்து நிறைய வந்து வெளியில் போகாது. அந்த தண்ணி மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் லெவலோடு முடிஞ்சிடும் அந்த ரெயின் வாட்டர் பைப்ஸ், அந்த தண்ணி நேராக ரோடுக்கு தான் வருது. ஸோ இதை வந்து ஒரு ஆடிட் பண்ணலாம் சென்னை சிட்டி ஃபுல்லாக, இது ஒரு ப்ராஜெக்ட் ஓகேங்களா. ஸோ இன்டகிரேட்டட் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ஒவ்வொரு தெருவுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம், ஒவ்வொரு வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி வந்தால் தான் ஒரு சிட்டிக்கே வந்து அது ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் பிளானாக வரும். ஸோ இந்த ஒரு பெரிய வேலையை வந்து ஒரு சின்ன கமிட்டியோடு நிறுத்தாமல் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய கான்செப்ட். இதுக்காகவும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். சார்பில் எங்கெங்கெல்லாம் நீங்கள்? ஆக்சுவலாக எங்களுக்கு இந்த மாதிரி பெரிய வாய்ப்புகள்லாம் இல்லாததுனால நாங்கள் வந்து ஒன்லி தொழிற்சாலைகளில் தான் கவனம் செலுத்துகிறோம். தொழிற்சாலையில் வந்து கம்பல்சரி அவங்க வந்து தே ஹாவ் டு ஸ்டிக் பேராமீட்டர்ஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல் போடுது, அதனால் அவங்களோட இடிபி வேஸ்ட்டு அதில் தான் நாங்கள் இப்போது ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, அந்த மாதிரி பண்ணும்போது எவ்வளோ வாட்டர்ஸ் இது மாதிரி சேவ் பண்ணி? நாங்கள் வந்து எவ்வளோ அவங்க வந்து இதே ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் ரீயூஸ் சிஸ்டம்லாம் இப்போது நிறைய அவேர்னஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட் பண்ணி அந்த வாட்டரை வந்து எவ்வளோ எவ்வளோ முடியுமோ ரீயூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஐ ஆம் டூயிங் திஸ் கன்சல்டன்சி சர்வீசஸ். இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து நான் அந்த மாதிரி தான் வந்து அவங்க வந்து 3 டவர் கட்டுறதா இருந்தாங்க. அப்போ வந்து நான் சொன்னேன் இத்தனை பேரோட, அதாவது 1684 யூனிட்ஸ், அப்போ நான் சொன்னேன் இத்தனை பேரோட சீவேஜையும் கொண்டு வந்து கலெக்ஷன் பண்ணி ட்ரீட் பண்ணுறதுக்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கே அங்கே இடம் இல்லை ட்ரீட் பண்ண வாட்டரை. ஸோ நீங்கள் வந்து லாரியில் டிஸ்போஸ் பண்ணலான்னு சிம்பிளாக முடிச்சிருக்காங்க. அப்போ நான் சொன்னேன் நீங்கள் நினச்சி பாருங்கள் எத்தனை லாரி வந்து போகணும். ஸோ கணக்கு போட்டு பார்த்தோம், 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு லாரி உள்ளே போய் வெளியில் வரும், இது நடக்காது. ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து அதை பம்ப் பண்ணி வெளியில் கெனால்லையோ எங்கேயோ தான் விட போகிறாங்க. ஸோ அதான் வந்து ப்ராக்டிக்கலாக நடக்க போகிற விஷயம் உங்களை. அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் ரீசார்ஜ் யூனிட் போட்டு, பட் அதில் என்ன பிரச்சனைனா இவங்க வந்து அந்த குவாலிட்டியை டெய்லி மெயின்டைன் பண்ணணும். மண்ணில் விட்டு அது ரீசார்ஜ் பண்ணுறது கூட அந்த பேராமீட்டர்ஸ் வந்து பிசிபி காட்டின பேராமீட்டர்ஸ் படி எவ்ரிடே வந்து பண்ணணும், அது கஷ்டம். ஒரு நாள் ஆப்ரேட்டர் வரலன்னா அது அவங்க வந்து அப்படியே சீவேஜ் விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இதையும் நாங்கள் இப்போ சஜஸ்ட் பண்ணலை. ஸோ என்னோட இது என்னென்னா, இன்டெகிரேட்டட் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து கவர்மெண்ட் மனசு வச்சா தான் வந்து 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியும், மேண்டேட்ரி எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி இன்டெகிரேட்டட் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வேறு மேலை நாடுகள்லாம் அமுல் அங்கே இருக்கிற அவேர்னஸ் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அமெரிக்கா அண்ட் பீப்புள் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஒரு என்விரான்மெண்ட்லாம் இங்கே இல்லை, இங்கே ரொம்ப மிஸ்ஸிங்காக தான் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை, இந்த மாதிரி ஒரு அதிக மக்கள் தொகை இருக்கிற இடத்துல இது சாத்தியமா? கண்டிப்பாக இதை செஞ்சே ஆகணும், வேறு வழி இல்லைங்கிறத கடந்த கால மழைகள் வந்து மழை காலம் வந்து உங்களுக்கு உணர்த்தி இருக்கும். ஸோ வளர்ந்துக்கிட்டே இருக்குது, வெர்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் நிறைய சென்னை சிட்டியில். லாஸ்ட் இயரை விட இந்த இயர் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸு, நிறைய ஒரு சின்ன லேண்ட் ரேஷியோவில் லாட் ஆஃப் ஃபேமிலிஸ் ஆர் கம்மிங் அப். இந்த மாதிரி வெர்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இந்த இன்டெகிரேட்டட் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். ஆனால் அதுக்கு சரியான கவனம் கொடுக்கப்படலை, இன்னும் கூட சீரியஸ்னஸ் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்றது தான் என்னோட. இவ்வளோ நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கும் நேயர்களுக்கும் பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம்.